அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். ஸோ ஆர்கே சேனல்லையும் நம்ம சொல்லியிருந்தோம் அடுத்த சூழ்நிலை எங்கே இருப்போம்னு சொல்லிட்டு பழனிக்கு வந்திருக்கோம். ஸோ அதனால் ஒரு சில சூழ்நிலைகள்லாம் தாண்டி இன்றைய வீடியோ பதிவு வெளியிறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 11 மணி ஆயிடுச்சு. அதை தாண்டி சாஷிகாவுக்கு வாழ்த்துக்கள் சொன்ன அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி, மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சரி, மிக முக்கியமான நிகழ்வு என்ன அப்படின்னா, இஸ்ரேல் வந்து மிகப்பெரிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி மறுபடியும் லெபனானை நோக்கி போவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அமெரிக்கா வந்து ஈராக்கில் இருக்கக்கூடிய படைகளுக்கு ஒரு புதிய அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள், அர்ஜென்டினா வெஸ்ட் இது ரெண்டுத்துக்கும் நடக்கிற அந்த பெரிய பிரச்சனை இருக்குல்ல, அது இன்றைக்கி வந்து வேறு விதமாக வெடிச்சிடுச்சு. நம்ம இதை பற்றி பேசியிருந்தோம் நேற்று, இன்றைக்கி சொன்ன மாதிரி நடந்து போச்சு. ஸோ மிலே அவர்களை வந்து டார்கெட் வச்சுட்டார் வெனிசுலாவுடைய அதிபர். மற்ற நிகழ்வுகளையும் நம்ம ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக பார்த்துடலாம். வீடியோவில் பார்த்தோம்னா நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ போகலாம். அப்படின்னா அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். ஓ, பெரிய அளவுக்கு விநாயகர் சதுர்த்தியை நீங்கள் கொண்டாடி இருப்பீங்க. நான் சாஷிகாவோட பர்த்டேன்னு சொன்னது என்னுடைய சின்ன பொண்ணு பர்த்டே இன்னைக்கு, அதை விஷ் பண்ணவங்களுக்கு நான் நன்றி சொல்லியிருந்தேன். சப்போஸ் ஒரு சிலர் ஆர்கே சேனலில் பார்க்காம இதை மட்டும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா லைட்டாக கன்ஃபியூஸாக இருப்பீங்க. அந்த ஒரு விஷயத்துக்காக சொன்னேன். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாத்துக்கும் ஒரு ஷாக்கிங் தரக்கூடிய சர்ப்ரைஸ் என்னென்னா, அமெரிக்காவுடைய பெரிய அண்ணனை பற்றி பெரிய அளவுக்கு நம்ம பேசியிருந்தோம். அவங்க எந்த அளவுக்கான பங்களிப்பு மற்ற எந்தெந்த நாடுகளுக்கு பெரிய அளவுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம விவாதிக்கப்பட்டிருந்தாலும் இந்த சார்ட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க இஸ்ரேலுக்கு தாங்க அதிகமான உதவிகள் செய்திருக்காங்க. அந்த காக்கி கலர் இருக்குல்ல, அது பார்த்தோன்னா எக்கானமி. இன்னொன்று வந்து அந்த ரெட் கலர் இருக்குல்ல, அது வந்து மிலிட்டரி. ஸோ 1946லேருந்து 2024 வரைக்குமே இந்த உதவிகள் ஒட்டுமொத்தமாக இப்போது வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. அதில் அப்ராக்சிமேட்டாக இஸ்ரேல் பார்த்தோன்னா 310 பில்லியன் அளவுக்கு கிட்டத்தட்ட அமெரிக்கா உதவி செஞ்சுருக்காங்க இன்று வரை. அதாவது இந்த லெபனான் யுத்தம் நடக்கல அது வரைக்கும். அதுக்கப்புறம் யாருக்கு அதிகமாக உதவி செஞ்சுருக்காங்கன்னா எகிப்து. அதனால தான் எகிப்து வந்து இஸ்ரேல் அங்கே ஒரு சில ஊடுருவல்கள் இருந்தாலும், அதை குறிப்பாக பிளடெல்பியா கார்டியனில் எகிப்தோட ஒரு சில பகுதிகளை இஸ்ரேல் பிடிச்சிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தால் கூட, ஏன் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்காங்க அப்படின்னாங்கன்னா, ஸோ அமெரிக்கானுடைய மொத்த பிடியும் யாருக்கிட்ட இருக்குன்னா எகிப்துக்கிட்ட இருக்குது. அந்தளவுக்கான உதவிகள் ஆப்கானிஸ்தான் எப்படி அவங்க குறிப்பிடுறாங்கன்னா, ஆப்கானிஸ்தான் அதுக்கு முன்னாடி ஒரு 10-15 வருஷமாக யாரோட கட்டுப்பாடில் இருந்ததுன்னா, அமெரிக்கா உள்ளே வந்து ஒசாமா பின்லானுடைய இஷ்யூக்காக உள்ளே போனாங்கல்ல, அதுக்கப்புறம் அடுத்தடுத்த நிகழ்வுனால ஆப்கானிஸ்தான் இருக்குது. பட் சமீபத்திய நிகழ்வுகளில் ஆப்கானிஸ்தானை பெரிய அளவுக்கு உதவிகள் செய்கிறாங்கன்னா, ஒரு 210லேருந்து ஒரு 300 மில்லியனுக்கு மட்டும் நாங்கள் தவறுதலாக அமௌண்ட் அனுப்பியிருந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒரு நிகழ்வு தான். அடுத்து வந்து உக்ரைன் என்ன, அது உக்ரைனும் பார்த்தோம் அப்படின்னா, இப்போ சமீபத்தில் குறிப்பாக ரஷ்யா உக்ரைன் வாருக்கு அப்புறம் தான் அந்தளவுக்கு அணியாயிடு அது நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்புறம் ஈராக், சவுத் கொரியா, யூகே, இந்தியா, அது குறிப்பாக இந்தியம் பார்த்தோம்னா மிலிட்டரிக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. எக்கானமிக் தான் நம்ம அதிகமான அளவுக்கு பொருள் கடன் தான் வாங்கியிருக்கோம், பட் அது பெருசாக கிடையாது. அப்புறம் துருக்கிக்கு வந்து அதிகமான அளவுக்கு உதவி செய்கிறாங்க. ஸோ அதனால தான் எரடகன் அவர்கள் பெருசாக அப்படியே வெளிப்படையாக நான் அப்படி எதுக்கிறேன், கண்டனங்கள் தெரிவிக்கிறேன், கடும் கண்டனங்கள் கொடுக்குறேன் அது மாதிரி வந்து சொன்னால் கூட, ஏன் துருக்கியால் பெரிய அளவுக்கு அமெரிக்கா எதிர்த்து பேச முடியல அப்படின்னா, இங்கே மேஜராக அமெரிக்கா கடன் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ துருக்கி, எகிப்து, இஸ்ரேல், இவங்க எல்லாம் மேஜர், உக்ரைன், இவங்க எல்லாமே மேஜராக அமெரிக்கா நம்பி தான் இருக்காங்க. இன்க்ளூடிங் நம்ம ஈராக்கையும் சேர்த்திக்கலாம். ஏன் இதை நான் ஈராக்கை சேர்த்த சொல்கிறேன் அப்படின்னா, இன்று வந்து அமெரிக்கா ரொம்ப தெளிவான முடிவு சொல்லிட்டாங்க. நாங்கள் ஈராக்கிலிருந்து வெளியேறோன்னு சொன்னோம் இல்லையா, அந்த வெளியேறன்னு சொன்னது 2025 செப்டம்பருக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட படைகளும், அதுக்கப்புறம் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு 2026 தான் நாங்கள் முழுசாக வெளியேறுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இதற்கு முன்னாடி ஈராக் அரசாங்கம் ஒரு சில ப்ரெஷர்லாம் கொடுத்தாங்க, ஈரானும் போயிட்டு நீங்கள் அமெரிக்க படைகளை ஈராக்கில் இருக்கக்கூடிய நிலைகளை வெளியேற்றுறீங்களா இல்லையா அப்படின்னு ஒரு ப்ரெஷர் கொடுக்கப்பட்டதுக்கப்புறம் இப்போ வெளியேறாங்க. ஆக்சுவலாக ஈராக்கில் எதுக்காக வந்தாங்க அப்படின்னாங்கன்னா, ஒட்டுமொத்தமாக அங்கே இருக்கக்கூடிய ஈரானுடைய மிலிட்டரி ப்ரெசன்ஸ், அது இல்லாமல் அவங்க சிரியா வழியாக கொண்டு போயிட்டு லெபனானுக்குள்ளே ஆயுதங்களை கொண்டு போகிறாங்க. ஸோ அதை கண்காணிப்பதற்காகவும், அங்கே ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகளுடைய ஒழிப்பதற்காகவும், அது இல்லாமல் குர்திசன மக்களுக்கு ஒரு சில ஆதரவு கொடுப்பதற்காகவும் அந்த இடத்துல வந்து கொஞ்சம் டேரா போட்டுட்டு உக்காண்ட்ருந்தாங்க. பட்டு இதையும் அதையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா கிளியராக இருக்கும். இன்னொரு இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, அமெரிக்கானுடைய ப்ராஸ்பெரிட்டி கார்டியன் வந்து ஆல்மோஸ்ட்டு
ஃபெயில் அப்படின்றத சொல்கிறாங்க, அல்மோஸ்ட் லாஸ் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ரெட் சி கடல் பகுதியில். ஏன்னா டோட்டலாகவே இது வரைக்கும் அமெரிக்காவை சார்ந்த, வெஸ்டர்ன் நாடுகளை சார்ந்த, இல்லை இஸ்ரேலுக்கு உதவி செய்யப்படுகிற ஒரு கப்பல், ஒரு கார்கோ ஷிப் கூட அந்த வழியில் போகலை. இது வந்து அமெரிக்காவுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் ஒரு பப்பி ஷேம் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷனில் இறங்கி இது வரைக்கும் அவங்க ஃபெயிலராக போனதே இல்லை. ஸோ முத முறையாக ஆப்ரேஷன் ப்ராஸ்பெர்டி கார்டன் ஃபெயிலராக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு எமினி அவதிகள் சார்பாக வந்து ஒரு சவாலாகவும் விட்டுருந்தாங்க. அதை வேறு வழியெல்லாம் மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் அமெரிக்கா அப்படியே கடுப்பாக அமைதியாக இருக்காங்கன்னு ஒரு விஷயமாக சொல்ல முடியும். லெபனான் பகுதியில் இஸ்ரேல் வந்து தனது தாக்குதலை மறுபடியும் வந்து தொடர்ந்துருக்காங்க. நம்ம நேற்றும் சொல்லியிருந்தோம், நேற்று இரவு வந்து ஒரு 12 to 13 ராக்கெட் தாக்கல் நடத்தியிருந்தாங்க. அதுக்கப்புறமும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 7 to 8 குறிப்பாக ஒரு சில கிராமங்களை குறிவைத்து ஒரு சில தாக்குதலை வந்து நடத்தியிருக்காங்க. இல்லை பெரிய ஷாக்கிங் சர்ப்ரைஸ் என்னென்னா, இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் அதாவது ஆர்மி இன்சார்ஜ் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, தனது ஜென்ரல் ஸ்டாஃபுக்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக எல்லா வீரர்களும் எல்லை பகுதியில் குறிப்பாக லெபனானுக்குள்ளே தாக்கல் நடத்துவதற்கு தயாராக இருங்க, எந்த நேரத்துலனாலும் நம்ம உள்ளே போக தயாராக இருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. இந்த நிகழ்வை நீங்கள் இன்னொரு ஆங்கிளில் கம்பேர் பண்ணிக்கலாம். சமீபத்தில் இந்தியாவில் ராஜ்நாத் சிங் அவர்கள் இராணுவ அமைச்சிருக்கிறாரில், அவர் வந்து திடீர்னு இராணுவ மந்திரிகளில் பேசும்போது போருக்கு தயாராக இருங்க எந்த சூழ்நிலையாலும் அப்படின்னு உடனே இந்தியா ஃபுல்லாக ஒரே ஒரு ஃப்ளாஷ் நியூஸாக போயிட்டு இருந்தது. ஏன்னா அது இந்தியா போருக்கு தயாராக, சீனா வடிக்க தயாராக விட்டதா அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. சும்மா ஒரு மைக்குக்காக அவர் சொல்லியிருப்பார் இல்லையா, இப்போ வந்து அது பரபரப்புலாம் கிடையாது. அந்த நியூஸை கொண்டு வந்து இங்கே கம்பேர் பண்ண வேண்டாம். பட் இந்த இடத்துல நிஜமாவே மறுபடியும் லெபனான் பகுதியில் ஒரு எல்லை அதாவது ஒரு பெரிய ஃபோர்ஸை வந்து குவிச்சிட்டு இருக்காங்க. ஏன் நம்ம இப்படி மறுபடியும் இந்த லெபனான் பகுதியை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, எதிர்கட்சிகள்லாம் பெரிய அளவுக்கு குறிப்பாக பிணைய கைதிகளை பிடிச்சு வச்சுட்டு அப்போ இறந்து போனதுக்கப்புறம் பயங்கரமாக போராட்டம் பண்ணாங்கன்னு சொன்னல. ஆக்சுவலாக யாகிர் லீபிட் அவர்கள் வந்து தனது எக்ஸ்தலத்தில் இன்றைக்கி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அந்த வெஸ்ட் பேங்க் பகுதிக்குள்ளார பெரிய அளவுக்கு ரெய்ட் பண்ணி ஒரு சில தீவிரவாதிகளை வந்து நாங்கள் கொண்டுட்டோன்னு சொன்னாங்க இல்லையா, அதற்கு எதிர்கட்சிகள் தரப்பிலிருந்து அவரே அவர் தனது எக்ஸ்தலத்தில் என்ன போட்டிருக்காரு நீங்களே பாருங்கள். அவங்க டோட்டலாக பாலஸ்தீனத்தில் டெரரிஸ் இல்லை, பொதுமக்களை கொண்டுட்டாங்க அப்படின்னு சொன்னப்படும் போது அவங்க இறுதி ஊர்வலத்தில் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகளோட கொடியை எதற்காக அவர் மேலே வந்து போத்தி கொண்டு போகிறாங்க. அப்போ ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் வந்து யார், அப்போ நாங்கள் நடத்திய தாக்குதல் சரிதானே, அதாவது ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக எதிர்கட்சி வந்து இந்த ஒரு தகவலை தனது எக்ஸ்தலத்தில் வெளியிடுறாங்க. அப்போ அந்த போராட்டம் என்ன அப்படின்னா, அந்த போராட்டம் வேறு, ஆனால் குறிப்பாக வெஸ்ட் பேங்க் பகுதிக்குள்ளே நடத்தப்பட்ட அந்த தேர்தல் வேட்டை, கடந்த 10 நடத்தப்பட்ட தேர்தல் வேட்டையை எதிர்கட்சிகள் ஆதரிக்கிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் மற்ற நாடுகள்லாம் வந்து பெரிய அளவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க, தனது கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் அதனுடைய விளைவுகள் எதுவுமே இல்லை. 10 அந்த ஏரியாவை ஒன்றுமே இல்லாமல் பண்ணிட்டாங்க. அதை தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு தாங்க இருக்கும். ஸோ அதை தாண்டி ஒட்டுமொத்த நிகழ்வும், இஸ்ரேலுடைய இஸ்ரேல் லெபனானுடைய நிகழ்வுகள் பார்க்கணும் அப்படின்னா, பேச்சுவார்த்தை அல்மோஸ்ட் ஃபெயிலியர். ஏன்னா இன்றைக்கி அமெரிக்கா தரப்பில் அரசல் புரசலாக செய்தி சொல்லிட்டாங்க, எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தோம் முடியல, மேபி இன்னும் ஒரு 2 வந்து ட்ரை பண்ணி பார்க்குறோம், ஆண்டனி பிளிங்கன் அவர்களை வந்து மறுபடியும் அனுப்பலான்ற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அமெரிக்காவோட ஸ்டேட் செக்ரட்டரியை சொல்கிறேன், அவரு உள்ளே வந்தார்னா அடுத்து வழக்கம் போல் என்ன ஆகும்ன்றது நீங்கள் நல்லபடியாக தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. நீங்கள் அடுத்து நம்ம உக்ரைன் கிட்டே போனோம் அப்படின்னா, உக்ரைன் வந்து இத்தாலியில் போயிட்டு ஒரு சில மீட் நடத்தினாங்க இல்லையா, நேட்டோடைய மீட் நடத்துகிறாங்கல்ல, அதில் குறிப்பாக ஃபஸ்ட்டு ஜார்ஜியா மெலோனி அவர்களை, இத்தாலியனுடைய பிரதமர் அவர்களை போய் பார்க்குறாங்க. இந்த ஃபோட்டோ பதிவு பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுது, ஏன்னா திடீர்னு அவர் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக ஒரு கோர்ட்டு தாத்தானுடைய கோர்ட்டு போட்டு வந்த மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா அந்த கோர்ட்டுக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாமல் ஒரு மாதிரி லூஸாக இருக்குது. ஜார்ஜியா மெலோனி அப்படின்னா நம்ம வேறு மாதிரி நம்ம பார்த்தோம், திடீர்னு இந்த கோர்ட் ஷூட் ஏதோ வந்துட்டார் அவசரமாக டக்குன்னு அந்த கோர்ட்டு கொடுப்பான்னு சொல்லிட்டு அந்த சோட்டில் தொங்கிட்டு இருக்குல்ல, அது மாதிரி மாற்றிட்டு வந்த மாதிரி இருந்தது. அதையும் தாண்டி உங்களுக்கு இந்த உக்ரைனுக்கு எந்த அளவுக்கான உதவிகளை செய்ய வேண்டும், நம்ம ட்ராஜடியை மாற்றலாம் ஜெயிப்பதற்குன்ற மாதிரிலாம் ஒரு ஐடியா வந்து கொடுத்துருக்காங்களாம். ஐரோப்பா ஒட்டுமொத்த ஐரோப்பாவும் ஒரு 300 million பணத்தை பிரான்ஸ் அதிபர் மேக்ரன் அவர்கள் இருக்கிறாரில் அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் அந்த பணத்தை வாங்கிட்டு அதை ஆயுதங்களை உக்ரைனுக்கு கொடுக்குறாங்களாம். இது இந்த 300 million முடக்கப்பட்ட ரஷ்ய சொத்துக்களோட பணம், முடக்கப்பட்ட ரஷ்ய சொத்துக்களோட பணம் அப்படின்னா, ரஷ்யாவுடைய தொழில் நிறுவனங்கள் நீங்கள் காற்றாலை நிறுவனம் மூலயமாக மின் உற்பத்தி செய்கிறது, இந்த மாதிரியான
உற்பத்தி செய்யப்படுகிற நிறுவனங்கள்லாம் இருக்குல்ல, அந்த நிறுவனங்களை ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அதில் வரக்கூடிய லாபத்தில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை இவங்கக்கிட்ட கொண்டு போய் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்ல முடியும். இதில் மிகப்பெரிய இன்னொரு விஷயம் என்ன, ஸ்பெயின் ஸ்பெயின் வந்து ஹவா கச்சியே டபிள்யூகே அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து டிஃபென்ஸ் பேட்டரின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு செட்டிங்ஸ்லும் பார்த்தோம்னா 6 லான்ச்சஸ் இருக்கும். இந்த மாதிரி ஒரு 10 ஒரு 20 செட்டு பக்கம் நாங்கள் கொடுக்குறோம், நீங்கள் அடித்து தும்சம் பண்ணிவிடுங்க உக்ரைன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. உக்ரைன் தரப்பில் அவங்களுடைய டிஃபென்ஸில் இன்னொரு ஒரு அதாவது புட்டனோ அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இன்டெலிஜென்ஸ் தரப்பாக இனி எங்கள் கிட்ட இருக்கக்கூடிய ட்ரோன்கள் குறிப்பாக 1800 கிலோமீட்டர் தள்ளி தாக்கல் நடத்தும்ன்ற அளவுக்கு தனது நம்பிக்கை தெரிவிச்சிருக்கிறாங்க. 200 ஈரானுடைய ஃபட்டா அப்படின்ற லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் சமீபத்தில் ரஷ்யாவுக்கு கொடுத்துருக்காங்கன்னு மிகப்பெரிய அளவுக்கு வால்ஸ்ட்ரீட் ஜேர்னல்லேருந்து, ஃபினான்ஷியல்ஸ் டைம்லேருந்து, அமெரிக்கா தரப்புலேருந்து எல்லாருமே கடுமையான கண்டனங்களை தெரிவித்திருந்தாங்க. ஆனால் என்னாச்சு அப்படின்னா, அவன் ஈரான் தரப்பில் 100% மறுத்துட்டாங்க. வாய்ப்புகளே இல்லை, ப்ரூஃப் இருந்தால் எங்கள் கிட்ட கொடுங்க, நான் அனுப்பின பில் இருந்தால் கொடுங்க, இல்லை ஃபோட்டோ இருந்தால் கொடுங்க, சும்மா ஏதோ ஒன்று சொல்லணுன்றதுக்காக சொல்லாதீங்க அப்படின்ட்டாங்க. சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2 என்னென்னா, இன்றைக்கி உக்ரைன் வந்து தெளிவாக போல்டோவை தாண்டி இன்னும் ஒரு சில ரீஜியனில் இன்றைக்கி காலையிலே உங்ககிட்ட காட்டியிருந்தேன், ஒரு 9-10 பகுதியில் தாக்கல் நடத்தியிருந்தாங்க. அந்த தாக்குதலில் இவங்க ஆராய்ச்சி செஞ்சதில் முழுக்க வடகொரியானுடைய ஆயுதங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. வடகொரியானுடைய ஆயுதங்கள் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்கிறாங்க. ஐயா, நீங்கள் தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வடகொரியானுடைய ஆயுதங்கள்லாம் நமுத்து போன பட்டாசு போட்டாலும் வெடிக்கலை, அது அவங்களுக்குள்ளேயே, அதாவது இப்போ ரஷ்யா வந்து உக்ரைன் நிலைகளை எய்ம் பண்ணி தாக்கல் நடத்தினா அது என்னாச்சுன்னா அவங்க நாட்டுக்குள்ளேயே விழுந்து வெடிச்சிருது அப்படின்னு கேட்க புக்கன்னு சிரித்தாங்க. கடைசியில் இப்போ அதுதான் வந்து பெரிய தாக்குதல் உள்ள நடத்தியிருக்கிறதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. குறிப்பாக ஒரு சில பகுதிகளில் நாங்கள் முன்னேறியிருக்கோன்னு சொல்லிட்டு சிரக்ஸ் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார். அதாவது பொக்ரோவோஸ்கா அப்படின்ற ஒரு பகுதியில் எங்களுடைய முன்னேற்றங்கள் இருக்கிறது, ரஷ்யாவுடைய முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தியிருக்கிறோம் அப்படின்ற ஒரு அறிவிப்புமே வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் யூகே இன்டெலிஜென்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க சொந்தக்காரங்க யார், உக்ரைனுடைய சொந்தக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை வலாடினர் அப்படின்ற ஒரு பகுதியில் ஒரு 30 கிலோமீட்டருக்கு மேலே சவுத் ஈஸ்ட் பகுதியில் டானக்ஸ் ரீஜனில் பெரிய அளவுக்கு முன்னேற்றம் இருக்காங்க. ஆனால் இதற்காக அவங்க பல வருஷமாக ட்ரை பண்ணாங்க, பல வருஷ முயற்சிகளின் அடிப்படையில் சும்மா இப்போ கொஞ்சமாக வந்து முன்னேறி இருக்காங்க. பட் இவங்களோட கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ரொம்ப கம்மி தான். இருந்தாலும் அடுத்தடுத்த முன்னேற்றங்கள் ரஷ்யா முன்னேறுகிறதுன்ற ஒரு தகவலை இவங்க சொந்தக்காரங்க சொல்கிறாங்க, பட் அவங்க ஒத்துக்கலை, இல்லை இல்லை அதை நாங்கள் தடுத்து நிறுத்திருக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக இன்றைய சந்திப்பில், அதாவது ஸ்பெயினில் நேட்டோ, ஸ்பெயின் பாருங்கள், இத்தாலியில் நேட்டோ நாடுகள் ப்ளஸ் உக்ரைன் சார்பாக ஜெலன்ஸ்கி அவர்கள் மீது எல்லாமே சந்திப்பில் மிக முக்கியமாக விவாதம் செய்தேன்னா, ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டார், எப்படியாவது எனக்கு லாங் ரேஞ்ச் மிசைல்ஸுக்கான ஆயுதங்களுக்கான பர்மிஷனை கொடுத்துருங்கன்ற மாதிரி ரொம்ப கேட்டார். பட் பெண்டிங்கில் இருக்கிறதுனால ஃபைனலாக வெஸ்டர்ன் நாடுகள்லாம் என்ன ஒரு ப்ரெஷர் கொடுத்துருக்காங்கன்னா, அமைதிக்கான ஒரு பேச்சுவார்த்தையில் நீங்கள் முன்னெடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அதன் அடிப்படையில் ஜெலன்ஸ்கி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நான் அமைதிக்கான பேச்சுவார்த்தையில் என்னெல்லாம் எங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ரஃப் டிராஃப்ட் வந்து வரைஞ்சிருக்கோம், அதை நாங்கள் ட்ரம்ப்புக்கிட்ட மீது எல்லாத்துக்கிட்டே வந்து கொடுத்துருக்கோம், அதன் அடிப்படையில் செல்லலான்னு இருக்கும்னு இருக்காங்க. பட் அதுலேயும் ஒரு சட்ட சிக்கல் என்ன அப்படின்னா, அங்கே கிரிக்ஸ் ரீஜியனில், ரஷ்யாவில் இருக்கக்கூடிய கிரிக்ஸ் ரீஜியன் பிடிச்சி வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த பகுதியை முழுமையாக நாங்கள் கொடுக்கணும்னா நீங்கள் எங்கள் பகுதியில் கொடுத்தாதான்ற மாதிரி தானே அந்த அமைதி பேச்சுவார்த்தையில் இருக்கிறது. இருந்தாலும் வெஸ்டர்ன் நாடுகள் வந்து லைட்டாக ப்ரெஷர் கொடுக்குறாங்க அப்படின்றது தெள்ள தெளிவாக தெரியுதுங்க. ஜெர்மனியோட மனம் மாற்றம், குறிப்பாக ரீசண்டாக 2 மாகாணத்தில் நடந்த ஒரு தேர்தல் மனம் மாற்றம், AFD ஃபார் லெஃப்ட் விங் வந்து பெருசாக ஜெயிச்சதுனால ஜெலன்ஸினே வருது பாருங்கள், ஓப் ஷால்ஸ் அவர்கள் ஜெர்மனியுடைய சான்சலர் இருக்கிறார்ல, கொஞ்சம் மனசு மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, இன்றைக்கி போட்டாங்க ஒரு குண்டு, எங்கள் நார்ட்ஸ்ட்ரீம் பைப்லைனு முழுக்க முழுக்க தகர்த்தது போலந்து தான், சிஏஓட இணைந்து முழுக்க முழுக்க தகர்த்துருக்கிறாங்க. இதுக்கு நான் கடுமையாக நடவடிக்கைகள் எடுக்க போகிறோம், யாராக இருந்தாலும் நட்பு நாடுகள் இருந்தால் கூட நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். குறிப்பாக அந்த நார்ட்ஸ்ட்ரீம் பைப்லைன் தகர்க்கும் போது போலந்தினுடைய எம்பி ஒருத்தர் தேங்க்யூ யூஎஸ்ஏ யூ டன் அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அப்படின்னும் போது இது எல்லாம் மென்ஷன் பண்ணி திடீர்னு இப்போ அவங்களுக்கு எதிராக பாயிறாங்க ஜெர்மனி. காரணம் என்ன, இப்போ நடந்த தேர்தல் ரிசல்ட்டில் தெல்ல தெளிவாக தெரியுது, பட் இந்த ஆக்ஷன் எந்த அளவுக்குன்னு தெரியல. காலையிலிருந்து நார்ட்ஸ்ட்ரீம் பைப்லைன் சொல்லிட்டு பெரிய ட்ரெண்டிங்காக இருந்தது. என்னன்னு போய் பார்த்தா ஜெர்மனி போலந்து கரிச்சு கொட்டி வச்சுருக்காங்க, கிட்டத்தட்ட நான் உங்களை கைது பண்ணுறோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லி வச்சுருக்காங்க. பட் இது எத்தனை நாளைக்குன்னு தெரியல, இப்போதைக்கு இந்த தேர்தல் ரிசல்ட்டுக்காக பேசினாங்களா என்னன்னு தெரியல. சரி, மிக முக்கியமான நிகழ்வு என்ன அப்படின்னா, வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ இருக்கிறார்ல, அவரை அர்ஜென்டினாவுடைய மிலே அவர்கள் ஒரு சமீட்டில் பேசும்போது பயங்கரமாக திட்டார்.
திட்டுறது மட்டும் இல்லாமல் யூ கிரிமினல் பாஸ்டர் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிட்டாரு மெல்லைய அவர்கள். நார்மலாகவே அவர் மைக் அவர்கிட்ட கடைசினாவே கடிச்சு துப்பிடுவார். அப்படி இருக்கும்போது நம்ம நேற்று கூட நம்ம சொல்லி சிரிச்சுட்டு இருந்தோம், இந்த அளவுக்குலாம் பேசுகிறாரு என்ன ஆக போதோ தெரியல. அது இல்லாமல் ஒரு கிறிஸ்டியானிட்டியே வந்து மாற்றுறாரு, அவங்க கூட சேர்ந்து ஜனவரி பிப்ரவரியில் போய் கொண்டாடுறாரு கிறிஸ்மஸை, நான் டிசம்பரில் வரக்கூடிய அந்த செலிப்ரேஷனை. ஸோ அந்த இனத்தையே அழிக்கக்கூடிய அவர்லாம் மனுஷனா, அவர்லாம் வந்து மனுஷனுக்கும் ஒப்பான் ஒரு கிரிமினல், ஒரு என்னென்ன சொல்லணுமோ அத்தனையும் சொல்லி திட்டினார். அதற்கான விளைவுகள் இன்றைக்கி என்ன பண்ணிட்டாங்க, ஒட்டுமொத்தமாக அர்ஜென்டினாவோட எம்பசி இருக்குல்ல, அந்த எம்பசியை டோட்டலாக கரண்ட் கட் பண்ணிட்டாங்க. அதாவது அர்ஜென்டினாவோட எம்பசி வெனிசுலாவில் இருக்கு இல்லையா, கரண்ட்டு கட்டு மீதி எல்லாத்தையும் சுற்றி லாக் பண்ணிட்டாங்க. உள்ளுக்கிறவங்களாம் வந்து வெளியேறாத மாதிரி ஒட்டுமொத்தமாக சொல்லிட்டாங்க. அதற்கு வெனிசுலா சொல்லப்பட்ட காரணம் என்னென்னா, இவங்க இங்கே இருந்து பெரிய அளவுக்கு எதிர்கட்சிகளுக்கு உதவி செஞ்சு எலெக்ஷனை ரிக்டு பண்ணி ஜெயிக்கணும்னு எங்கள் நாட்டுக்குள்ளே ஒரு பதற்றத்தை கிளப்பியிருக்காங்க. போனால் போதேன்னு வந்து அம்பாசிடரை உட்கார வச்சு எங்களுக்கு எதிராகவே செயல்படுறாங்களான்ற மாதிரி இன்றைக்கி ஒரு கடுமையான கோபம். ஆக்சுவலாக உண்மையான காரணம் என்னென்னா, இத்தனை நாள் கண்டுக்காமல் இருந்த மதுரா அவர்கள் திடீர்னு இன்றைக்கி ஏன் கண்டுக்கிறாருன்னா, அவருக்கு எதிராக இப்படி ஒரு வார்த்தை சர்வாதிகாரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கத்து வீட்டில் கொலாயடி சண்டை வந்தால் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து மிலை நார்மலாகவே தொல்லை கொடுப்பாரு. இன்றைக்கி அவங்க மக்களுக்கு தொல்லை கொடுக்காம நேராக வெனிசுலா கிட்ட தயாராகிட்டார். அதனால் இப்போ இடையில் என்ன பண்ணிட்டாங்க, அர்ஜென்டினா வந்து பிரேசில்கிட்ட கொஞ்சம் ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க, பிரேசில் நீங்கள் ஏதாவது எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க, அங்கே இருக்கக்கூடிய மக்களை வெளியேறதுக்கு ஏதாவது ட்ரை பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னதுக்கு, பிரேசில் வந்து முடியாது, நீங்களே அங்கே டைரெக்டாக ட்ரை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா பிரேசிலும் கொஞ்சம் வெனிசுலாவும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்காங்க. ஏன்னா லூலா அவர்கள் வந்து ஓரளவுக்கு ஃபோன் பண்ணாருன்னா மதுரா அவர்கள் வந்து கேட்பாருன்ற மாதிரிலாம் வந்து எதிர்பார்த்தாங்க, ஆனால் அதுவுமே நடக்கலை. ஸோ பெரிய விஷயம், இன்று வரை நான் இப்போ பேசுகிற இந்த தருணம் மாதிரி பார்த்தீங்கன்னா கரண்ட்டு எதுவுமே இல்லாமல் உள்ளே இருக்கிற சிறைப்பிடிச்ச மாதிரி வந்து இருக்கிறாங்க. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப உச்சபட்ச பரபரப்புன்னு சொல்ல முடியும். அதே சமயத்தில் அர்ஜென்டினாவில் நீங்கள் பார்க்குறீங்களே இந்த வீடியோ பதிவில், கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் ரெசிடென்ஸுக்கு மேலே வெளியேற்றிருக்காங்க. 50,000 ரெசிடென்ஸுக்கு மேலே, அதாவது லாக்லேரா அப்படின்ற ஒரு பகுதியில் காட்டுத்தீ வந்து மிகப்பெரிய அளவுக்கு பரவி இருக்கிறது. இதுவரை இல்லாத அளவுக்கான காட்டுத்தீ மிகப்பெரிய அளவுக்கு எரிந்து கொண்டிருப்பதாக வந்து சொல்லப்படுகிறது. ஸோ தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கிறது. அதே போல் சீனா, ஏன்னா அடுத்த நிகழ்வுக்கு நம்ம வரப்போகிறோம், சீனாவில் என்ன பண்ணுறாங்க, அமெரிக்கா வந்து ஒரு ஆய்வறிக்கை எடுக்கிறாங்க. அந்த ஆய்வறிக்கையில் கடந்த 30 வருஷமாக சீனாவிலிருந்து 1.5 லட்சம் குழந்தைகள் தத்து எடுத்து எல்லாமே அமெரிக்காவுக்கு தான் வந்திருக்கிறாங்க. 1.5 லட்சம் குழந்தைகளில் 82,000 குழந்தைங்க அமெரிக்காவில் வந்து இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்ல, அதுக்கப்புறம் சீனா வந்து பெரிய அளவுக்கு ஒரு விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டு இன்று வந்து ஒரு அறிவிப்பே கொடுத்துறாங்க, இதுக்கப்புறம் சீனாவில் இருக்கக்கூடிய குழந்தைகள் யாரும் தத்தெடுக்கக்கூடாது. யாரெல்லாம் தத்தெடுக்கணும்னா, ஆரிஜின், அதாவது வம்சாவளிகள் இங்கே இருக்கிறதையும் தாண்டி பிளட் ரிலேஷன்ஷிப் இருந்தால் தான், குறிப்பாக அமெரிக்கா போன்ற நாடுகள்லேருந்து இதுக்கப்புறம் நீங்கள் தத்தெடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் பாருங்கள், ஏற்கனவே சீனாக்காரங்க வந்து உளவு பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்கா தேடி தேடி பிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் குழந்தைகளையே 1.5 லட்சம் குழந்தைகளே 82,000 குழந்தைகள் அமெரிக்காவில் தத்து எடுத்திருக்காங்கன்னா, அப்புறம் இப்போ யார் தான் அங்கே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் சொல்லுங்கள். ஏற்கனவே இந்தியாவிலிருந்து நிறைய மக்கள் அங்கே இருக்காங்க. அப்போ சீனாவுடைய குழந்தைகளே இவ்வளோ பேர்னா, அதுக்கப்புறம் அவங்களுடைய வம்சாவளிகள்லாம் எவ்வளோ பேர் இருப்பாங்க கடந்த 30 வருஷத்தில் சொல்கிறேன் நான். இதில் ஏங்க இவங்க சீனாவை முழுமையாக வெளியேற்ற போகிறாங்கன்ற இன்னொரு கேள்வி வைத்திடலாம். ஜெர்மனி அடுத்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. குறிப்பாக யூகே என்ன பண்ணாங்க, இந்த இல்லீகல் அகதிகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க உள்ளே வரவங்கள ரவாண்டா, ஆப்பிரிக்கா நாட்டில் இருக்கக்கூடிய குட்டி நாடு ரவாண்டா இருக்குல்ல, அங்கே கொண்டு போய் நான் சேர்த்த போகிறேன்னு சொல்லிட்டு ரிஷி சுனக் அவர்கள் வந்து சொன்னார். அதுக்கப்புறம் அவர் தோத்துட்டார், கிறிஸ் ஸ்டார்மர் அவர்கள் வந்தார், கிறிஸ் ஸ்டார்மர் அவர்கள் அந்த பிளான்லாம் நாங்கள் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டோன்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ ஜெர்மனி என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இல்லை நாங்கள் கொண்டு போய் வந்து நாங்கள் சேர்த்துறோம் நாங்கள், ஏன்னா ஏற்கனவே ஆப்கானிஸ்தானை சேர்ந்த ஒரு சில கிரிமினல்ஸ்லாம் கொண்டு போய் ஆப்கானிஸ்தானில் இறக்க ட்ரை பண்ணாங்க. அதுக்கு ஆப்கானிஸ்தான் என்ன பண்ணாங்க, தனது கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சாங்க. என்ன கொண்டு போய் திருடனங்களை கொண்டு வந்து எங்கள் நாட்டுக்குள்ளே விடுறீங்களா, கிரிமினல்ஸை நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம்னு அவங்க சொல்ல, இல்லைப்பா அவங்க உங்கள் நாட்டு பிரஜையாக இருக்கிறாங்கன்னு நான் திரும்பி ஜெர்மனி சொல்ல, நகி நகி எங்கள் நாடு பிரஜையாக இருந்தாலும் நீங்கள் வந்து இறக்கக்கூடாதுன்னு இவங்க சொல்ல. அதனால் கடைசியில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரவாண்டா கிட்ட கேட்டியாப்பா இந்த மாதிரி ஆள்லாம் கொண்டு வந்து நான் சேர்த்துறேன், அது யூகே போட்ட பிளானாக இருந்தாலும் இப்போதைக்கு நாங்கள் கொஞ்சம் தள்ளி விளாண்டுருக்குறோம், கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கிறியா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஃபைனலாக அந்த வீடியோ நிறைவு பகுதியில் 3 விஷயத்தை பார்த்துடலாம். முதல் விஷயம், யூகே 2030க்கு மேலே ஒட்டுமொத்தமாக பெட்ரோல் டீசல் காரை வைப் அவுட் பண்ணுறோம், ஃபேஸ் அவுட் பண்ணுறோம், க்ளோஸ் பண்ணுறோம். இனி 2030க்கு மேலே எங்கள் நாடு ஃபுல்லாகவே எலக்ட்ரிக் கார் மட்டும்தான் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது தொடர்ந்துமானால்
கொஞ்சம் காலம் காலமாக இருக்கக்கூடிய இந்த பக்கம் அரபு நாடுகளோட ஆதிக்கம் இனி குறைக்கப்படும். ஏன்னா எலக்ட்ரிக் கார் வந்து வர ஆரம்பிச்சது அப்படின்னாவே, பெட்ரோல் டீசலோட தேவைகள் குறைய ஆரம்பிச்சதுனாவே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய ஆதிக்கங்கள் குறைய ஆரம்பித்து விடும். அதே போல் டைபுன் யாகி வியட்நாம் வியட்நாமை கடந்துச்சுன்னா அடுத்தடுத்து பாதிப்புகளை பெரிய அளவுக்கு உலுக்கி இருக்கிறது. இதுவரை இல்லாத பாதிப்புகள் வியட்நாம்லேயும் சீனாவிலையும். சீனா ஹாங்காங்கை வரைக்கும் டச் பண்ணியிருந்தது. அதுக்கான வீடியோ பதிவுகளும் பெரிய அளவுக்கு வந்து உங்கள்கிட்ட அடுத்தடுத்து சப்மிட் பண்ணியிருந்தேன் போன பதிவுலேயே கூட. ஸோ தாக்கம் இன்னும் மீளவில்லை. அடுத்து மழைப்பொழிவுகள் பெரிய அளவுக்கு வந்திருக்கிறது, பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. சீனா அவசர நிலை பிரகடனப்படுத்தியிருக்கிறது, மக்களை வெளியேற்றிருந்தாலும் இதுவரை 10 to 12 பேர் பக்கம் இறந்து போனதாக சொல்கிறாங்க சீனா தரப்பில். இன்னும் வியட்நாம் அதுக்கான கணக்கு எடுக்கலைன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற விக்குமார் சோமிச்சல். நன்றி, வணக்கம்.